வருங்கால ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெட்டில் வந்து பாஸ் மார்க் வந்து குறைக்க சொல்லி மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 75 மார்க் வந்து வைக்க சொல்லி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா 82 மார்க் இருக்கும்போது நிறைய டீச்சர்ஸால் வந்து இந்த எலிஜிபிள் மார்க்கை வந்து எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டினுடைய கடினத்தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல வந்து நீங்கள் வந்து சிபிடி முறை வேணாம், நீங்கள் வந்து ஓஎம்ஆர்லேயே வந்து எக்ஸாம் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஓஎம்ஆர் நடத்தும்போது வந்து யாருக்குமே கொஸ்டின் பேப்பர் சேஞ்ச் ஆகாது. ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் தமிழகம் முழுவதும் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேரும் 3 லட்சம் பேரும் ஒரே டைமில் எழுதிட்டு போயிடலாம். ஆனால் சிபிடி முறையில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 10 நாட்கள் டைம் வைக்கிறாங்க. ஒவ்வொரு பேட்சாக பிரித்து பிரித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்ச் ஈஸியாக கேட்டுறாங்க, ஒரு சில பேட்ச் கஷ்டமாக கேட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாமே முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 4 மாதிரி நீங்கள் வந்து எப்பவும் போல் பழைய முறைக்கே வந்து நீங்கள் வந்து ஓஎம்ஆர் மூலமாக வந்து நீங்கள் எக்ஸாம் நடத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் தடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு போடுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் மார்க் வந்து குறைக்க போகிறாங்க, மீண்டும் வந்து ரிசல்ட் வெளியில் கோரி தேர்வு எல்லாமே வந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அப்படி போட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் மட்டும்தான் வந்து டெட்டோட எலிஜிபிள் மார்க் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து டெட்டோட தகுதி மார்க் பார்த்தீங்கன்னா வெறும் 60 to 65 மார்க் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் வந்து 82 மார்க்ங்கிறத அதிகமாக வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து வழக்கம் போல் வந்து இதே மார்க் வந்து வச்சுட்டு இருக்கிறனால தான் வந்து இதே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த தடவையே வந்து 75 மார்க் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்கள் இந்த பேட்சுக்கு மட்டும் 75 மார்க் வச்சா இது இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை பேருமே வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறனால வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 82 மார்க் அது காமன் வச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து போனஸ் மார்க்கும் சரியான விதத்தில் கொடுக்காம இருக்காங்க. போனஸ் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ச்சி சதவீதம் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் பேருக்கு மேலே தேர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இந்த டெட்டு பேப்பர் டூவில். நிறைய பேர் வந்து 78, 79, 80 இந்த மாதிரி மார்க்கெலாம் வந்து நிறைய பேர் அதிகமாக இருக்காங்க. மீண்டும் வந்து போனஸ் மார்க் வழங்க வந்து உத்தரவு போடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.